வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த வெயில் டைமை எப்படி நம்ம பாடியை வந்துட்டு கூல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கோம். இந்த முலாம்பழம் வந்துட்டு மேலே வந்து க்ரீனிஷாக இல்லாமல் பிளைன் இந்த போல் எல்லோ லைட் எல்லோ மாதிரி இருக்கும் அப்படின்னா நல்லா பழுத்திருச்சு நடத்தும். கை வச்சு பாருங்கள், நல்ல உள்ள விரல் ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா பழுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கிட்ட போகையில் அதோட வாசனை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா பழம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நடுவில் இருக்க விதையை வந்து நம்ம நல்லா எடுத்து விட்டுறலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா குடஞ்சி எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த முலாம்பழம் வந்துட்டு இதில் நிறைய நார் சத்து இருக்குது, நீர் சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, சி கே இ இருக்குது, வயிறு சம்மந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடுது இந்த விட்டமின் சி இருக்கனால. ஸோ அதே போல் இதில் வந்து பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது. பீட்டா கரோட்டின் வந்துட்டு நம்ம உள்ள உடம்புல செட் ஆகையில் அது வந்துட்டு விட்டமின் ஏவாக அது வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்படிங்கல கண் சம்மந்தமாக சர்மம் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிடும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஃபேஸு, சுருக்கமாக இருக்குது, வெயில் போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி நிறநிறப்பாக இருக்குது, பிதுப்பிதுன்னு இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு இந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது வந்து கிளியர் ஆயிரும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது சீசனல் ஃபுட் அப்படிங்கிற நம்ம தவறாமல் அந்தந்த சீசனில் என்னென்ன ஃபுட் வருதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதில் இருக்க சத்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு வந்துடும். நம்ம வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் ஆகிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து இந்த வெயில் டைமில் இந்த பழம் இருக்கிறனால நம்ம வெளில போயிட்டு வரோம், இல்லை ஏதாவது ஒரு வார்ம் அப் பண்ணுறோம், இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கையிலேயே நமக்கு நல்லா ஸ்வெட்டிங் ஆகும், வெயித்து வெயித்து கொட்டும், ரொம்ப டயர்டாயிருவோம். அந்த டைமில் இந்த பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்துட்டு உள்ள உடம்புல போகையில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதோடு இது வந்து ரொம்ப செரிமானம் ஆகுது, நல்ல செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. இது அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பசிக்கவே பசிக்காது, நல்லா தாங்கும். இது வந்து ஒருவேளை வெயிட்டில் லாஸ் பண்ணும், வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் வந்து முலாம் பழம் எடுத்துக்கோங்க. இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் டிஃபனு மதியம் லஞ்ச் எதுவுமே தேவையில்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், பறைச்சாச்சு, கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டாச்சு, கொஞ்சம் சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் டம்ளர் வந்துட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன், நல்ல சில்னஸாக இருக்கிறதுக்காக. உங்களுக்கு தேவையான அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச ஜூஸ் வந்து டம்ளரில் சர்வ் பண்ணியாச்சு, கூட கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதில் ஃபோலிக் அசிட் வந்து நிறைய இருக்கனால டாக்டர் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் கொடுக்குறது என்ன, அயன் டேப்லெட் ஃபோலிக் அசிட் தான் நிறைய கொடுப்பாங்க. நிறைய வந்துட்டு அயன் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்க சொல்லி வளர்ச்சிக்கு.